மத்திய பிரதேசத்தில் மனைவிகளுடன் தனிப்பட்ட முறையில் இருந்ததை நேரலையில் வீடியோ வெளியிட்டு பணம் சம்பாதித்து வந்தவரை போலீசார் கைதும் செய்துள்ளனர். மனைவிகளுடன் உடலுறு வைத்துக் கொள்ளும் நிகழ்வினை டேட்டிங் செயலி மூலம் நேரலையில் ஒளிபரப்பரப்பி நூதனமான முறையில் பணம் சம்பாதித்து வந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா பகுதியை சேர்ந்தவர்தான் நிராஜ், வயது 24. இவருக்கு 2 மனைவிகள் உள்ள நிலையில் முதல் மனைவி தற்போது 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில்தான் சிராஜ் மீது அவரது 2வது மனைவி அழுது கொண்டே காவல் நிலையத்துக்கு வந்து கொடுத்துள்ள பரபரப்பான புகார் போலீசாரையே அதிர வைத்துள்ளது. 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் நிராஜ் டிஜிட்டல் மீடியாவின் யுக்திகளை கற்று தேர்ந்தவர் என கூறப்படுகிறது. வேலைக்கே போகாமல் ஆன்லைன் மூலம் வருமானம் ஈட்ட நினைத்த அவர் முதலீடாக தனது 2 மனைவிகளையும் பயன்படுத்தியுள்ளார். ஊர் சுற்றுவதற்கான துணைகள் இல்லாமல் தவிக்கும் நபர்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டேட்டிங் செயலிகள் மூலம் வாடிக்கையாளர்களை ஆபாச தூண்டில் போட்டு அந்த தூண்டிலில் தனது 2 மனைவிகளையும் கோர்த்து விட்டுதான் நிராஜின் தந்திரம். அப்படியாக ஒரு செயலியை பயன்படுத்தி வந்த நிராஜ் அந்த செயலியில் ஆபாச புகைப்படத்தை டிபியாக வைத்துள்ளார். பயனர் யாராவது அந்த புகைப்படத்துக்கு லைக் செய்தால் உடனடியாக அந்த பயனரின் இன்பாக்ஸிற்கு குறிப்பிட்ட மெசேஜ் ஒன்று செல்லும். அந்த மெசேஜில் நான் தனது மனைவிகளுடன் உடலுறு வைத்துக் கொள்வதை நீங்கள் நேரலையில் பார்க்கலாம், மனைவிகளின் முகத்தை காட்டுவதற்கு ஒரு தொகை, முகமூடி அணிந்து உடலுறு கொள்ளும் வீடியோவுக்கு ஒரு தொகை, வெறும் முன் விளையாட்டுகளுக்கு மட்டுமே சிறிய தொகை என ரூபாய் 100 to 1000 ரூபாய் வரைக்கும் கூகுள் பிளே மூலம் பணத்தை விருப்பப்பட்டு வாடிக்கையாளரிடமிருந்து பெற்றும் கொள்வார். அப்படி பணம் செலுத்தியவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மனைவிகளுடன் இருக்கும் வீடியோவை நேரலையில் தொகுத்து வழங்கி வந்துள்ளார் நிராஜ். ஆனால் நிராஜின் 2ஆம் மனைவிக்கு இந்த நடவடிக்கையில் சுத்தமாக ஈடுபாடு இல்லை. கணவரின் வற்புறுத்தலால் மட்டுமே நேரலையில் உடலுறில் ஈடுபட்டு வந்துள்ளார். பணத்தின் ஆசையை காட்டி முதல் மனைவியை மட்டும் நிராஜ் எப்படியோ சம்மதிக்க வைத்தும் உள்ளார். இந்நிலையில்தான் நிராஜின் கொடுமையை தாங்க முடியாமல் கடந்த சனிக்கிழமையன்று 2வது மனைவி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் நிராஜ் மீது பலாத்காரம், தனி உரிமை மீறல், ஆபாச விளையாட்டுகளை வீடியோக்களை வெளியிடல் உள்ளிட்ட வழக்குகளுக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்துள்ளனர். இது குறித்து போலீசார் தெரிவித்தது என்னவென்றால், நிராஜ் தனது முதல் மனைவியை சமூக வலைதளம் மூலம் பழகி பின்னர் திருமணம் செய்துள்ளார். 2வது மனைவியை உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவர். அவர் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டமுடையவர். நிராஜ் குறிப்பிட்ட செயலி மூலம் ஆபாச நேரலை விவகாரத்தை கடந்த அக்டோபரில் தொடங்கியுள்ளார். இதுவரை அவரது வங்கி கணக்கிற்கு 6 லட்சம் வரை அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு நாளுக்கு மட்டுமே சிராஜ் 3000 to 4000 ரூபாய் வரை சம்பாதித்து வந்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது கூடவே அந்த சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நம்மளுடைய பேஜில் போடக்கூடிய எந்த வீடியோவும் நீங்களும் உடனுக்குடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.